கொரோனா நோய் தொற்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் உலக மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திலும் அதன் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்நிலையில் அரசும் அரசு நிர்வாகமும் மருத்துவர்களும் சுகாதாரத்துறை பணியாளர்களும் மிக சிறப்பாக செயலாற்றி வருகின்றனர். இந்த அசாதாரண நோயிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் முழு கவனம் எடுத்து அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நிலையில் மக்களும் நல்ல ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் கடந்த இரு தினங்களாக முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள், இந்த கொரோனா வைரஸ் முஸ்லிம்களால் பரப்பப்படுகின்றது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை, ஒரு மாயையை மீடியாக்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பரப்பப்பட்டு வருகின்றது. டெல்லியில் தப்லீக் ஜமாத் அவர்களுடைய தலைமையகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழகத்தை சார்ந்த பலர் இன்று தமிழகத்திற்கு அவர்கள் வீடு திரும்பியுள்ள நிலையில் இவர்களால் தான் இந்த நோய் தமிழகத்தில் அதிகமாக பரப்பப்பட்டிருக்கின்றது என்கிற ஒரு செய்தி ஊடகங்களில் வாயிலாக வருகின்றது. சமூக வலைதளங்களிலும் அது பரப்பப்படுகின்றது. இதே கருத்தை தான் தனது செய்தியாக அரசும் வெளியிட்டிருக்கின்றது. இது அப்பட்டமாக மறுக்கக்கூடியது, மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றது. அரசின் இந்த போக்கு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயத்துடைய பெயரை களங்கப்படுத்தும் விதமாக இந்த நோயோடு சம்பந்தப்படுத்தி இந்த நோய் பரவுவதற்கு அந்த சமூகம்தான் காரணம் என்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. சமூக விலகல் இந்த நோயிலிருந்து தானே தவிர ஒட்டுமொத்தமாக சமூக விலகலை அல்லது சமூக விலகல் என்பது அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. இது மிகவும் ஆபத்தான, மதசார்பற்ற இந்த நாட்டிற்கு மிகவும் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை அரசு மேற்கொண்டது மிகவும் அப்பட்டமான விதி மீறல் என்பதை இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இசித்திமா என்பது, அவருடைய மாநாடு அல்லது அவருடைய நிகழ்ச்சி என்பது, அரசு எப்பொழுது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்ததோ அப்பொழுதே அவருடைய நிகழ்ச்சியை முடித்து கொண்டார்கள். இந்த தகவலை அவர்கள் தங்களுடைய செய்தியின் வாயிலாக மிக தெளிவாக, நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்பது குறித்து மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எப்பொழுது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த தினமே அவர்கள் உடனே அங்கே வந்த கூடிய மக்கள் அனைவர்கள்ட்டையும் அறிவிப்பு செய்து அத்தனை பேரையும் தங்களுடைய ஊர்களுக்கு திரும்ப அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அரசு முன்னேற்பாடு இன்றி, எந்தவிதமான திட்டமிடலும் இன்றி அவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவை அறிவித்ததின் காரணமாக பல்வேறு மக்கள் அவர்களால் எந்தவிதமான வாகனமும் இன்றி தவித்த நிலையில்தான் அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்களே தவிர ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் அங்கே தங்கவில்லை. இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அரசுதானே தவிர, டெல்லி அரசும் மத்திய அரசும் தானே தவிர தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. எப்பொழுது ஊரடங்கு உத்தரவை அரசு பிறப்பித்ததோ அப்பொழுது அவர்கள் தாங்கள் அரசு என்ன கோரிக்கை விடுத்ததோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல வாகனங்களை ஏற்பாடு செய்து அந்த மக்களை தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான திட்டமிடலையும் செய்திருக்கின்றார்கள். அதற்கான அனுமதியை அரசிடம், காவல்துறையிடம் கேட்டு கிடைக்காதன் காரணமாகத்தான் அந்த மஸ்ஜிதில், அந்த அவருடைய தலைமையகத்தில் மற்ற மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது எந்த விதமான திட்டமிடலும் செய்யாமல் நடத்தப்பட்ட ஊரடங்கு. மத்திய அரசுடைய இந்த தோல்வியை மறைப்பதற்காக திட்டமிட்டு தப்லீக் ஜமாத் என்று பலிகடாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லீம்கள் பலிகடாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணமாக இன்று பல லட்சம் மக்கள்,
பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் வேலை நிமித்தமாகவும் மருத்துவ தேவைகளுக்காகவும் வெளியூர்களுக்கு வந்த நபர்கள் இன்னும் பல லட்சம் மக்கள் இன்று புலம்பெயர் தொழிலாளர்களாக இன்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு உணவின்றி பட்டினியாக அவர்கள் இருக்க முடியாது என்கிற நிலையில் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இன்றும் பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் அங்கே பஸ் நிறுத்த இடங்களிலும் சாலையோரங்களிலும் தங்களுடைய ஊர் சொந்த ஊருக்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் டெல்லியிலேயே கூடியிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய விமர்சனமாக எழுப்பப்பட்ட நிலையில்தான் இன்று மத்திய அரசு தப்லீக் ஜமாத்துடைய இந்த பலிகடா நிகழ்வை, இந்த டிராமாவை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டாக வைக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அரசுடைய கோரிக்கையை ஏற்று யாரெல்லாம் மருத்துவ சோதனைக்கு தங்களை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததோ அந்த கோரிக்கையை ஏற்று மக்களே தப்லீக் சென்ற அனைத்து மக்களும் தானாகவே வந்து தன்னை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டார்கள் என்று நேற்றைய தினம் ஊடகத்தில் பேசிய சுகாதாரத்துறையுடைய செயலாளர் பீலா ராஜேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்றார்கள். தானாக முன்வந்து தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய அத்தனை மக்களையும் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1103 பேர் தங்களை இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது அவர்களை குற்றவாளிகள் போன்று, ஏதோ தவறு இழைத்தவர்களை போன்று தேடுகின்ற வேட்டையை செய்கின்றது என்பதை ஊடகத்தின் வாயிலாக ஒரு பிம்பங்களாக செய்திகளாக தொடர்ந்து பரப்பப்படுவது கண்டனத்திற்குரியது. இந்த சமயத்தில் செய்தி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டிக் கொள்வது எல்லாம் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்து செயல்படக்கூடாது. சமூக பொறுப்பு அவர்களுக்கு அதிகம் இருக்கின்றது. சமூக அக்கறையோடு அவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் தங்களுடைய பொறுப்பை மறந்து அவர்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை திரித்தும் தலையங்கம் அமைக்கின்ற போது மிக மோசமான மக்களுடைய மனதில் தவறான எண்ணங்களை முஸ்லிம்கள் மீதும் தப்லீக் ஜமாத்தின் மீதும் படுகின்ற அளவிற்கு அவர்கள் தலைப்புகளை அமைப்பது சரியான நிலைப்பாடு கிடையாது. தப்லீக் ஜமாத்துடைய அந்த டெல்லி மர்கஸ் நிஜாமுத்தீன் தான் கொரோனாவுடைய மையம் என்கிறது போன்ற ஒரு செய்திகளை அவர்கள் பரப்பி வருகின்றார்கள். இது கண்டனத்திற்குரியது. இதே போன்று பத்திரிகை செய்தி வெளியிடக்கூடியவர்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இத்தருணத்தில் வைக்கின்றோம். தப்லீக் ஜமாத் தலைமை என்பது அவர்கள் அரசுடைய கோரிக்கையை ஏற்று சரியான முறையில் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீது மத்திய அரசு தன்னுடைய காவல்துறையை வைத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. எங்களுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். இதே சமயத்தில் அதே நாளில் அதற்கு மத்திய அரசு அறிவித்த பிறகு கூட உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அங்குள்ள முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராமர் கோயிலுடைய அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்த அந்த நிகழ்ச்சி பரவலாக செய்தி ஊடகங்களில் வந்த நிலையில் கூட அவர்கள் யாரும் பரிசோதனைக்காக உட்படுத்தப்படவில்லை. ஏன் என்கிற கேள்வியை நாங்கள் இத்தருணத்தில் கேட்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர் மீது எந்த விதமான வழக்கும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இது ஓர வஞ்சனையோடு செயல்படுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வில் பங்கெடுத்த யாருக்காவது நோய் தொற்று இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோய் பரவலாக நாம் தடுக்க முடியும். இது அவர்களுக்காக மட்டும் கிடையாது, நாட்டின் நலனுக்காக அவர்கள் தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இதை மத்திய அரசு, மாநில அரசு போன்றவைகள் கண்காணித்து அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் தமிழகத்தில் கோவை மாநகரத்தில் ஈஷா ஃபவுண்டேஷன் என்கிற அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நடத்தப்பட்ட சிவராத்திரி இரவு, அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அந்த நிகழ்வில் பல நாடுகளிலிருந்து பங்காளர்களாக பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏதோ அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் அவர்கள் வந்து நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி விட்டோம்
யாருக்கும் எந்த நோய் தொற்றும் இல்லை என்று கூறுகின்றார்கள். அதை அவ்வாறே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும், அரசு சிந்திக்க வேண்டும், சுகாதாரத்துறை சிந்திக்க வேண்டும், அவர்களை கண்டறிய வேண்டும், அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட் தமிழகத்தில் கட்டுப்படுத்த முடியும். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகுதான் என்ன இருக்கின்றது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமே தவிர, அதற்கு முன்னால் செய்தி ஊடகங்களில் தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது என்கிற செய்தியும் இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். இது ஒரு சென்சிட்டிவான, ஒரு உணர்வுபூர்வமான செய்திகள். இது இத்தனை பேருக்கு வந்திருக்கின்றது, அதில் முஸ்லீம்கள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது போன்ற இந்த செய்திகள் அத்தனையும் ஒரு சென்சிட்டிவான ஒரு செய்திகளாக, உணர்வுபூர்வமான ஒரு செய்திகளாக இருக்கின்றது. இந்த சூழலில் இவ்வாறான செய்திகளை ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு முக்கியமான செய்தி என்பதனால் அரசு சுகாதாரத்துறை சார்ந்த செயலாளர் போன்றவர்கள் அறிக்கைகளை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு இது பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த அறிக்கைகளை மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்க வேண்டும். எத்தனை பேர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், எத்தனை பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள், எத்தனை பேருக்கு இந்த நோய் தொற்று இருக்கின்றது என்பதை முழுமையான முறையில் கண்டறிந்து அதை அதிகாரபூர்வமான செய்திகளாக பத்திரிகைக்கு அமைச்சரே கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இத்தருணத்தில் வைத்துக் கொள்கின்றேன். சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஒரு சமூகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துத்துவ சக்திகள் அதிகமாக பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக மோசமான பரப்புரையெல்லாம் இந்த தருணத்தில் உயிரை காக்க வேண்டிய, இந்த சமூகத்தை காக்க வேண்டிய, நாட்டுடைய ஒவ்வொரு மக்களையும் குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட மாச்சரியங்களை மறந்து மனித சேவையில் ஈடுபடக்கூடிய இந்த நேரத்தில் கூட முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான கருத்துரைகளை, முஸ்லிம்கள் தான் இதை பரப்புகின்றார்கள் என்கிற மிக கேவலமான செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்பதை காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையுடைய உயர் அதிகாரி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுபான்மையினர் யாராவது தவறு செய்தால் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையும் அரசும் இந்துத்துவவாதிகள் மிக மோசமான முறையில் எழுதுகின்றார்கள். இது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் தமிழக மண்ணிற்கும் மிக ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கேவலமான செயலாக செய்யக்கூடிய இந்த மக்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இத்தருணத்தில் மத்திய மாநில அரசிடம் நாங்கள் வைக்கின்றோம், காவல்துறையிடம் நாங்கள் வைக்கின்றோம். இதை சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நாங்கள் இத்தற்போது விடைபெறுகின்றோம்.